ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கடன் தொல்லையே இல்லாமல் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள். உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கடன் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம். கை நீட்டி கடன் வாங்கினவரே உங்களை தேடி வந்து பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. அந்தளவுக்கு இந்த பரிகாரத்துக்கு ரொம்பவே சக்தி அதிகம். இந்த பரிகாரம் என்னைக்கு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் இந்த தீபத்தை உங்களுடைய வீட்டில் ஏற்றணும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை வரும். செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரை எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் இருக்கும். மதியம் 1 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் இருக்கும். இரவு நேரத்தில் 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரை இருக்கும். இந்த 3 மணி நேரத்தில் உங்களால் எந்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்ற முடியுமோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு சென்று ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி 2 சிட்டிகை சுக்குப்பொடி போட்டுருங்க. இந்த சுக்குப்பொடி எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கி அதிலிருந்து 2 சிட்டிகையே நல்லெண்ணெயில் போட்டு திரி போட்டு குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு இந்த தீபத்தை ஏற்றுங்கள். நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்க வேண்டுமோ அந்த நபரின் பெயரை நினைத்து அந்த நபருக்கு என் கையால் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் அதற்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சேமிப்பும் வருமானமும் எனக்கு அமையவில்லை. எப்படியாவது அந்த கடன் தொகையை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று முழு மனதோடு பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறைய தொடங்கும். இதே போல தான் கடனை வசூல் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த தீபத்தை உங்களுடைய வீட்டில் ஏற்றி வைத்துவிட்டு நீங்கள் யாருக்கு கடன் கொடுத்திருக்கிறீர்களோ அந்த நபரை மனதார நினைத்து கொண்டு கடன் வாங்கியவருக்கு கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய சாதகமான சூழ்நிலை சீக்கிரமாகவே அமைந்துவிட வேண்டும் என்று குலதெய்வத்திடம் வேண்டிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து 48 வாரங்கள் இந்த தீபத்தை உங்களுடைய வீட்டில் நம்பிக்கையோடு ஏற்றி வாருங்கள். வருடக்கணக்கில் வராத கடனாக இருந்தாலும் உங்களுக்கு கூடிய விரைவில் வந்துவிடும். வருடக்கணக்காக என்னால் இந்த கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லையே என்று நினைப்பவர்களுடைய கடன் கூட 48 வாரங்களில் சீக்கிரம் அடையும். இழந்த பணத்திற்கு மட்டும்தான் இந்த தீபத்தை ஏற்றணுமான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இல்லைங்க. நீங்கள் இழந்த பொன் பொருள் சொத்து எதுவாக இருந்தாலும் அது திரும்பவும் மீட்டெடுக்க வேண்டும் என்று இந்த தீபத்தை ஏற்றலாம். அடமானத்தில் இருக்கும் நகை சொத்தை மீட்கவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க, நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் பொழுது உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.